ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எனக்கு ரோஸ் பற்றின ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரோஸ் செடி வளர்க்குறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒன்று இல்லைங்களா ரோஸ் வந்து கார்டனிங் குயின்னே சொல்லலாம் ரொம்ப எல்லாேருக்குமே பிடிக்கும் ஒரு செடி வளர்த்தா கூட நிறைய பூ பூக்கணும்னு ஆசைப்படுவோம் அதுக்கு என்ன விதமான உரம்லாம் கொடுத்து ட்ரை பண்ணுவோம் வளரவே மாட்டுது அப்படிலாம் சொல்லி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க ரிப்பீட்டடாக நிறைய வீடியோ கொடுத்துருக்கேங்க அதே மாதிரி ரோஸ் வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆசையும் ஆர்வம் வரும் அதில் எனக்கு வந்த ஆசையும் ஆர்வத்தை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இன்றைக்கி அந்த ஸ்டோரிக்கு போயிடலாமா எனக்கு கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க தாங்க எல்லாேருக்கும் அவங்க வீட்டில் மோட்டிவேஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா கார்டன் செட் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு நர்சரிலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிறது சில சிஸ்டரும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தான் எனக்கு வேணுன்றதை எங்கள் அப்பா வந்து செஞ்சு கொடுத்துருவார் வீட்டில் செடி வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து அவ்வளோ அழகாக எங்கள் அம்மாவும் சூப்பராக பராமரிப்பாங்க அப்படி கார்டனிங்கில் வந்தது ஆனால் அதெல்லாம் விட ரோஸ் மேலே ஏன் அவ்வளோ ஆர்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வெரைட்டி இப்போதிக்கி இருக்குது நான் வந்து ரொம்ப வெரைட்டியாக இருக்க பூச்செடிங்களை தேடி தேடி பார்த்து வாங்குவேன் வாங்கின செடியே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து பார்த்து நர்சரியில் சொல்லி வச்சு வாங்குவேன் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு அந்த லீவ் டைமில் வந்து டைலரிங் கிளாஸ் போயிட்டு இருந்தா பாருங்கள் அங்கே தாங்க அதுக்கான ரோஸ் மேலே அளவுக்கு க்ரஷ் வர்றதுக்கு காரணம் அந்த டைலரிங் கிளாஸ் தாங்க வேற ஒன்றும் இல்லை டைலரிங் கிளாஸில் கற்றுக்கிட்டு வரும் இல்லையா அப்போது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா மேடம் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா ரெகுலராக ரோஸ் பூ வச்சுக்கிட்டு வருவாங்க அதுவும் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுவும் அவங்களுடைய ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க பாருங்கள் ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணிட்டு வருவாங்க அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு கலர் மேட்சாக இருக்க மாதிரியே ரோஸ் வச்சிட்டு வருவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம என்ன தான் அங்கே டீச் பண்ணாலும் நம்ம கற்றுக்கிட்டாலும் நம்மளுடைய பார்வை அந்த ரோஸ் மேலே தான் இருக்கும் நாங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்போம் ஒரு சில டைமில் அவங்க வீட்டுக்கே கூட போய் பார்த்துட்டுனு பாருங்கள்ல அவங்க வீடு கொஞ்சம் தான் அதுக்காகவே போய் பார்த்துட்டும் வந்தோம் அவங்க ரோஸ் வந்து வச்சுட்டு வர்றது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரோஸ் மட்டும் வச்சுட்டு வர மாட்டாங்க இப்போ அவங்க ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபி ஃபேண்ட்டு தான் போட்டு வருவாங்க மோஸ்ட் ஆஃப் அதுக்கு பாருங்கள் ரோஸ் பிங்க் கலரில் இருக்கும் அதுக்கு கீழே வந்து இந்த குரோட்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா என்ன சொல்கிறது கிறிஸ்மஸ் ட்ரீயில் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி லீவ்ஸு அந்த குரோட்டன்ஸோடு சேர்த்து வச்சுட்டு வருவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நாங்களும் கேட்டு பார்த்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஒரு கட்டிங்ஸாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அதுக்கப்புறம் தான் ரோஸ் மேலே அந்த அளவுக்கு வெறித்தனமான க்ரெஷ்ஷு வர்றது காரணம் ஒருவேளை அவங்க அப்போவே ஒரு ஸ்டெம் கட்டிங்கோ ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வளர்த்து பார்த்துட்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தா கூட விட்டுடலாம் ஆனால் அது அவங்க கொடுக்கவே இல்லை அந்த ஒரு டைமில் தான் ஒரு மோட்டிவேஷனாக ஆச்சு ரோஸ் செடி நம்மளும் வளர்க்கணும் நிறைய வளர்க்கணும் நிறைய தேடி தேடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வெயிட் பண்ணி என்னுடைய வீட்டில் டெரஸ் தான் போட முடிஞ்சது எனக்கு கீழே வந்து ஃப்ளோரில் இடம் கிடையாது டெரஸ் கார்டன் தான் வைக்கணும் அப்படின்ட்டு ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா ரோஸ் செடி வளர்க்கணும்னு ஆசை கார்டனே அப்படியே ஊட்டியில் இருக்க மாதிரி செட் பண்ணணும் ரொம்ப பிடிக்கும் ரோஸு அதுக்கு முன்னாடியே நான் சிக்ஸ்த்து படிக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க கார்டனிங் அந்த டைம்லேயும் எங்கள் அப்பா வந்து டபுள் கலர் ரோஸ் இருக்கு இல்லைங்களா நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் அந்த கலரில் வந்து ரொம்ப அழகாக வாங்கிட்டு வந்து நம்ம கேட்குறத விட எக்ஸாவே பண்ணி கொடுப்பாரு காலையில் வந்து ஃபுல் அண்ட் எல்லோவாக இருக்கும் ஈவினிங் பார்த்திங்கன்னா அப்படியே ரெட் கலரில் மாடி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ரோஸ் வந்து எங்கள் வீட்டில் வந்து தரையிலே தான் வச்சுருந்தோம் புல்லுலாம் செட் பண்ணி வழி நடுக்க ரெண்டு சைடுலாம் வச்சு வழி விட்டுருக்க மாதிரிலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக செட் பண்ணி கொடுத்துருந்தாரு அப்போது வளர்த்து வந்துட்டே இருந்தோம் ஆனால் என்ன தான் நம்ம வளர்த்து வரும்போது ஒருத்தங்க தலையில் வச்சுருக்கும்போது அது பார்க்குற அழகே அழகுதானே அவங்க வச்சுட்டு வர அந்த குரோட்டன்ஸோடு சேர்த்து இருக்கும் பாருங்கள் அவ்வளோ அழகு அது இல்லாமல் நம்மக்கிட்டேயும் வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி பஸ்ஸில் வரும் பொழுது இவங்க கேட்டாங்க இந்த ரோஸு அவங்களுக்கு செடியை தந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை இன்னும் ஊசு பேத்தி விட்டுருவாங்க அப்படி இருந்த வச்சதுல தான் நம்மளும் வளர்க்கணும் நம்மளும் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை தான் வந்தது பொறாமல் வரலைங்க அப்படி வளர்க்க ஆரம்பித்தது தான் என்னுடைய ரோஸ் கார்டன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிளான்ட்டுக்கு மேலே இருக்குது அதில் இருந்து நான் பதியமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் என்னுடைய கார்டனில் மோஸ்ட் ஆஃப் ரோஸ் செடிங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக தான் இருக்கும் அதே சமயம் இன்னும் எனக்கு செவன் டே ரோஸ் கிடைக்கவே இல்லைங்க நானும் வலை போட்டு தேடிட்டுருக்கேன் சில நர்சரிலாம் கூட போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் கொஞ்சம் லாங்காக இருக்க இடத்துல கூட சொல்லி வச்சுருக்கேன் ஆனால் இங்கே வந்து கிடைக்கலை கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சீக்கிரமே வாங்கி வளர்க்கணுன்னு ஆசை இருக்குது கொஞ்சம் ரோஸில் வந்து கேர் பண்ணுறது அதிகம் வேணுங்க நீங்கள் அந்த கேர் அது எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா ரோஸ் செடி நல்லாவே சூப்பராக வளர்ந்து வந்துடும் எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் சரி அதுக்கு கொஞ்சம் நம்ம கேர் அதிகமாகவே கொடுக்க வேண்டியது இருக்கும் நான் சொன்ன என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அது மாதிரி இருந்தால் கீழே எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ரோஸ் செடிங்க வளர்க்குறதுல ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க மழை டைமில் வந்து வீட்டுக்குள்ளே வச்சிடணுமா இல்லை மழையில் நனையலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க தாராளமாக ரோஸ் செடி நனையலாங்க மோஸ்ட் ஆஃப் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர் சன்லைட் வேணும் அந்த சன்லைட் செடிங்களுக்கு டைரக்டாக போடும்பொழுது செடி வந்து பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்கும் இலைங்கள் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பூக்கள் நல்லா பிரைட்டாக இருக்கும் ரோஸ் செடிக்கு எப்பொழுதுமே வெயில் நார்மலான வெயில் இருந்துகிட்டே இருக்கணுங்க வெயில் இல்லாமல் இருந்தாலும் இலைங்கள் கூட்டி போயிடும் அதனால் வெயில் இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் வளங்க அதை பற்றி ரெண்டு வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் என்னுடைய கார்டனில் மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நிறைய பூ வெரைட்டி செடி இருக்குங்களா ஃப்ளவர் அந்த சைடு மட்டும்தான் அதிகமாக இருக்கும் இந்த சைடில் கிச்சன் கார்டன் இருக்குங்களா ஓரளவுக்கு தான் போட்டிருக்கேன் வெண்டை கத்திரி அவரை பீர்க்கங்காய் இதெல்லாம் தான் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு இங்கே கொஞ்சம் எலி தொல்லாக இருந்தது ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா திராட்சை இப்போ தான் கொஞ்சம் கொடி பிடிக்குது ஃபேஷன் ஃப்ரூட் இருக்குது அப்புறம் டேபிள் ஆரஞ்சு மாதுளை சப்போட்டா மரம் இருக்குது இது மாதிரி செடிங்களும் இருக்குது ரொம்ப சூப்பரான குட்டியான கார்டன் தாங்க ஆனால் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் நீட்டாகவே பார்த்துக்குறோம் செகண்ட் ஃப்ளோரில் தான் என்னுடைய கார்டன் இருக்குது ரோஸில் நிறைய ரோஸ் இருக்குது இல்லையா பன்னீர் இருக்குது காஷ்மீர் என்னைக்கிட்டே இருக்குது நாட்டுலேயே பிங்க் இருக்குது ஒயிட்டு நாட்டு ரோஸ்லேயே ரெண்டு கலர் இருக்குது பாருங்கள் அதுவுமே வச்சுருக்கேன் உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா இது மாதிரி கொடி ரோஸ் இருக்குது பாருங்கள் இப்போ ஒயிட் கலர் காட்டுற அதை வாங்கிட்டு வந்து நல்லா கொடி கட்டி ஏற்றி விட்டுருங்க உங்களுக்கு படர்ந்து போக ஆரம்பிக்கும் கொடினா ஆர்ச் டைப்பில் நீங்கள் பண்ணலாம் இல்லையா சைடில் வால் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ஹேங்கிங் மாதிரி எதனா போட்டு விட்டாலே போதும் இந்த ப சைடு படர்ந்து போகாது ரவுண்ட் ஆர்ச்லாம் போட்டு நீங்கள் அழகாக பண்ணிங்கன்னா நிறைய படர்ந்து வந்து பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் ரொம்ப சூப்பரா வளரக்கூடிய செடிங்கள் நல்ல மனம் இருக்கு தேனீக்கல் நிறையவே வருது பூக்கள் சைடு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இப்ப காட்டுறது கலர் காக்கட்டான் இதுலயே ஒயிட் காக்கட்டான் இருக்கு பாக்கிறதுக்கு ஜாதி மல்லி மாதிரி இருக்குங்க ஆனா ஜாதி மல்லி இல்ல கலர் காக்கட்டான் அடுத்தபடியாக ஜாதி இருக்கு முள்ள வச்சுருக்கேன் நித்திய மல்லி இருக்கு பூக்கள் இந்த சைடில் இன்னும் பார்க்க போனால் மல்லியில் நிறைய வெரைட்டி வச்சிருக்கேன் ராமர் பானம் இருவாச்சி அடுக்கு மல்லி குண்டு மல்லி நார்மல் மல்லி இதெல்லாம் வச்சுருக்கேன் பவள மல்லி இருக்குது இது மாதிரி பூக்கள் ஏரியா அந்த சைடு எக்கச்சக்கமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் என்ன தான் கிச்சன் கார்டன் வச்சுருந்தாலும் சரி பழங்கள் பூக்கள் இருந்தாலும் மூலிகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரணும் இல்லைங்களா என்னுடைய கார்டனில் மூலிகை செடிகள் நிறையவே இருக்கோங்க விக்ஸ் துளசி வச்சுருப்பேன் சீனி துளசி இருக்குது லெமன் கிராஸு ரோஸ் மாரி இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு செடிங்கள் பார்த்து வளர்க்குறதுக்கு ஆசை அதனால் அது மாதிரி செடிங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு வளர்ப்பேன் எப்போவுமே சர்வ சுகந்தே இருக்குது பார்த்துங்க ஆல் ஸ்பைசஸ் அந்த செடியும் வச்சுருக்கேங்க ரம்பை மற்றபடியாக சொன்னால் இன்னும் மூலிகை செடிகள் நிறையவே இருக்குது அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் என்னுடைய கார்டனை ஒவ்வொருவியும் சீக்கிரமாகவே உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் ரேராக கிடைக்கக்கூடிய செடிகளை நான் எப்போவுமே ட்ரை பண்ணி வாங்க பார்ப்பேன் நார்மலாக இருக்கக்கூடிய துளசி கற்பூரவள்ளி இது எல்லாமே எங்கிட்ட இருக்குதுங்க மற்றபடி ரேராக வளர்க்கணும் இந்த கிளைமேட்டுக்கு மட்டும்தான் வளர்க்க முடியும் அப்படின்லாம் நினைக்கிறோம் இல்லைங்களா அந்த செடிங்களை வளர்த்து நான் வந்து கொஞ்சம் கேர் போட்டு நம்மளால் முடிக்க நல்லா வளர்த்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எஃபர்ட் போட்டு வளர்ப்பேன் அது நல்லாவே சக்ஸஸாக வளர்ந்துருக்கு ரொம்ப முக்கியமான கலவை தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற அந்த பேஸ் மண்ணு தான் ரொம்ப முக்கியம் அதான் நீங்கள் பர்ஃபெக்டாக உங்கள் செடிங்களுக்கு கொடுத்துட்டாலே நல்லா வளரும் நம்ம நடுவு நடுவில் ஓரம் கொடுத்தாலே போதும் பூக்கள் வரைட்டியில் சந்தன முள்ளையும் இருக்குது செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா நாலு கலர் இருக்குங்க பிங்க்கு ஒயிட்டு அப்புறம் சேண்டல் எல்லோ மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த கலர் நடுவில் ரெட் இருக்கும் அதுவும் நார்மல் ரெட்டு நாட்டு செம்பருத்தி இருக்குங்களா அதுவும் வச்சுருக்கேன் வெற்றி வந்து மூணு வகை வெற்றிலையும் வச்சுருக்கேன் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது வீட்டில் இருந்தாலும் ரொம்ப செல்வம் செழிக்கும்னு சொல்லுவாங்க எப்பொழுதுமே வீட்டில் வெத்தலை செடி இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு வாங்க அப்புறம் மருதாணி இன்னும் எக்கச்சக்கமான பிளான்ட்டுங்க வச்சுருக்கேங்க அதை உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போது இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ பாய் பாய் ஹாவ் ஏ குட் டே